ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது கர்ப்பம் தரித்த முதல் 3 மாதங்கள்ல கட்டாயமா தவிர்க்கக்கூடிய உணவுகளை பற்றி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி முதல் 3 மாதங்கள்ல எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருக்கு. அந்த வீடியோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா, அக்கா நாங்கள் சிக்கன் சாப்பிடலாமா, மட்டன் சாப்பிடலாமா, அக்கா இது சாப்பிடலாமா, அது சாப்பிடலாம், நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து, அக்கா வந்து சாப்பிட்றத பத்தி நீங்க போட்டுட்டீங்க, எந்த மாதிரியான உணவுகளை வந்து முதல் 3 மாதங்கள்ல சாப்பிடக்கூடாது, அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய சிஸ்டர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ப்ரெக்னென்சி அப்படின்றது ரொம்ப ஒரு வாண்டர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயம் நம்மக்கிட்ட நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, இது இரு உயிர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லையா, அதனால நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும், இல்லை எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளாக இருக்கட்டும், ரொம்ப கவனம் அப்படின்றது இதில் வந்து முக்கியமான ஒன்றா இருக்குது. ஸோ அதுவும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கர்ப்பத்தோட ஆரம்ப காலத்தில் நம்ம வந்து முக்கியமாக சில விஷயங்களை பின்பற்றி ஆகணும். அதில் வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உணவு, நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளில் ரொம்ப கவனம் அப்படின்றது நமக்கு வேணும். ஏன் அப்படின்னா, இந்த காலத்தில், அதாவது இப்போ நம்ம வாழக்கூடிய இந்த சுச்சுவேஷனில், குழந்தை அப்படின்றதே நமக்கு ஒரு அற்புதமான விஷயமா மாறி போயிடுச்சு. ஸோ கஷ்டமான விஷயமா மாறி போயிடுச்சு. ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டங்கள் இருக்குது. அதாவது குழந்தை இன்மைக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. இந்த முதல் 3 மாதங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சாப்பிடக்கூடிய இந்த உணவுகளில் ரொம்ப கவனம் வேணும். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா, அனுபவசாலின்னு சொல்லுவோம் இல்லையா, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க, அதாவது தாத்தா பாட்டி, ஸோ நம்ம அம்மா, இவங்க எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி உணவுகள் நான் எடுத்துக்கலாமா, இதனால எனக்கும் என் குழந்தைக்கு எந்த பாதிப்பும் வராதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கர்ப்பத்தோட ஆரம்ப காலத்தில் தவிர்க்க வேண்டிய சில உணவுப் பொருட்கள் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, பப்பாளி மற்றும் மண்ணாசி. ஸோ கர்ப்ப காலத்தில் பழங்கள் வந்து நிறைய சாப்பிட்டா பேபிக்கு நல்லது, ஸோ கலர் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஒரு சில பழங்களை வந்து நமக்கு அந்த கர்ப்ப காலங்களை வந்து டச் பண்ணக்கூடாது. ஸோ அந்த பழங்களில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இருக்கக்கூடியது பப்பாளி, அதுக்கப்புறம் அன்னாசி. இதை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்மளோட கருவுக்கு வந்து இது ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. ஸோ இந்த பழங்களை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ வந்து ப்ரெக்னன்சி டைமில் இந்த பழங்களை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மீன். ஸோ அந்த வீடியோவில், அதாவது கர்ப்ப காலங்களில் என்ன உணவுகளை எடுத்துக்கணும் அப்படின்ற அந்த வீடியோவில், மீன்கள் வந்து சாப்பிடுங்க, நம்மளோட குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு நல்லது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அது உண்மையான ஒரு விஷயந்தான், மீன்கள் வந்து நம்ம சாப்பிடலாம், நம்ம குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா, அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அதிக அளவில் மெர்க்குரி இருக்கிற மீன்களை வந்து நீங்கள் எடுக்கவே கூடாது, அறவே தொடக்கூடாது, நீங்கள் ஸ்கிப் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா, அளவுக்கு அதிகமாக மெர்க்குரி இருக்க மீன்களை வந்து நம்ம சாப்பிடும்போது அது நம்மளோட குழந்தைக்கு வந்து ஆபத்தை வந்து ஏற்படுத்தும். முக்கியமா அளவுக்கு அதிகமா வந்து நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா, சுறா மீன்கள், ராஜா காணாங்கெழுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அந்த ஸ்வாட் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மீன்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான மெருக்குறிகள் இருக்கு. இந்த மீன்கள் நீங்க வந்து பிரெக்னன்சி டைம்ல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ மீன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுது அப்படின்னா, சால்மன் மீனை வந்து நீங்க சால்மன் மீன்களை வந்து நீங்க எடுத்துக்கலாம், அது ரொம்ப நல்லது. ஆனா அதுவும் பாத்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க, முக்கியமா நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சிக்கன்ஸ், அதாவது இறைச்சி. ஸோ இதை வந்து நீங்கள் சாப்பிடும்போது வந்து நல்லா வேக வச்சு சாப்பிடணும். ஸோ சாப்பிட வேணான்னு நான் சொல்லலை, நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க, அதுதான் நல்லது. ஏன் அப்படின்னா, நீங்கள் நல்லா வேக வச்சு சாப்பிடல அப்படின்னா, இந்த இறைச்சிகள் இருக்கக்கூடிய கிருமி வந்து என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ நீங்கள் வந்து சிக்கன் அண்ட் மட்டன் சாப்பிட்டீங்க அப்படின்னா, அதை நல்லா வேக வச்சு நல்லா சாப்பிடுங்க, மென்று நல்லா சாப்பிடுங்க, அதுதான் நல்லது. எந்த மாதிரியான சிக்கன்ஸை வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, பதப்படுத்தப்பட்டது, அதாவது ஃப்ரிட்ஜில்லாம் வச்சு நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு சொன்னால் வாங்கி நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க. அந்த மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் சிக்கன் வந்து எடுத்துக்கோங்க, அதாவது நான்வெஜ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, பால். பாலில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, கனிம சத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்றனால கர்ப்பிணிகள் வந்து இதை நிறைய எடுத்துப்பாங்க. இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, பச்சை பால், வெறும் பால், காய்ச்சாத பாலை வந்து நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் குடிக்கவே கூடாது, பச்சை பாலை அறவே தவிர்த்துருங்க.
சோ இது ரொம்ப நல்ல விஷயம், அறவே தவிர்த்துங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எக், அதாவது முட்டை. முட்டை அப்படின்ற விஷயம் வந்து கர்ப்பிணிகள் வந்து சாப்பிடலாம், பட் என்ன அப்படின்னா அதை பச்சையாவோ இல்ல வந்து பாதியாகவோ நீங்க வேக வச்சு சாப்பிடவே கூடாது. அதாவது ஹாஃப் ஆயில்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் நீங்க எடுத்தவே கூடாது. முட்டை சாப்பிட்டீங்க அப்படின்னா முட்டையை கூட நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீஸ். சோ எல்லா சீஸுமே வந்து ஆபத்து அப்படின்னு, எல்லா சீஸுமே வந்து ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனா ஒரு சில சீஸ் வந்து எப்படி ப்ராடக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, சோ சுத்திகரிக்கப்படாத பச்சை பால் யூஸ் பண்ணி அவங்க ப்ராடக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அதை நீங்க வந்து தவிர்த்துருங்க. ஏன் அப்படின்னா அத்தகைய சீஸ், அந்த மாதிரி சீஸ்களை வந்து நீங்க எடுத்துக்கும் போது அது வந்து உங்க குழந்தைக்கு வந்து அஃபெக்ட் பண்ணும். சோ வந்து பச்சை பால்ல செய்யக்கூடிய சீஸ் வந்து நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா கிடைக்கக்கூடிய ஜூஸ், ஃப்ரெஷ்ஷா கிடைக்கக்கூடிய ஜூஸ் வந்து நீங்க வீட்லயே செஞ்சீங்க அப்படின்னா தயவுசெய்து குடிங்க. ஆனா வெளியில வந்து கடைகள்ல இருக்கிறத வாங்கி குடிக்காதீங்க. ஏன் அப்படின்னா அதுல வந்து சுத்தம் அந்த மாதிரி எல்லாம் கம்மியா இருக்கும். நீங்க வந்து வீட்டுல செஞ்சு குடிங்க, கடைகள்ல ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து குடிக்க வேண்டாம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஈரல். கர்ப்பத்தோட ஆரம்ப காலத்துல தவிர்க்க வேண்டிய முக்கியமான பொருள் ஒன்றுதான் இந்த ஈரல். ஏன் அப்படின்னா இந்த விட்டமின் ஏ வந்து நிறைய இருக்கனால இது நம்மளோட குழந்தைக்கு வந்து நிறைய பாதிப்பை ஏற்படுத்தும். சோ இதையும் அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கஃபைன் பொருள்கள். ஸோ இந்த கஃபைன் பொருளை வந்து நீங்கள் கர்ப்பத்தோட ஆரம்ப காலத்தில் தவிர்த்தணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கர்ப்ப காலத்தில் நீங்கள் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் அதை வந்து ஒரு லிமிட்டாக தான் நீங்கள் எடுத்து. ஸோ எப்படி அளவா அப்படின்னா, ஸோ டீ, காஃபி, சாக்லேட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூஸ், இந்த மாதிரி பொருட்களை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால். எந்த காரணத்தை கொண்டும் ஆல்கஹாலை கர்ப்பத்தோட ஆரம்ப காலத்தில் எடுக்கவே கூடாது. இதனால நம்ம குழந்தை வந்து நிறைய அஃபெக்ட் ஆவாங்க, சில சமயங்களில் அபார்ட் ஆகக்கூட சான்சஸ் இருக்கு. ஸோ இவ்வளோதாங்க. ஸோ இந்த பொருட்களை நீங்கள் அளவோட யூஸ் பண்ணுங்க. ஸோ தவிர்க்க வேண்டிய பொருட்களை முற்றிலும் தவிர்த்துருங்க. இது உங்களுக்கும் குழந்தைக்கும் ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.